நெல்லை மாவட்டம் அறிவியல் மையத்தில் இருதய நோயற்ற திருநெல்வேலியை உருவாக்கும் விதத்தில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரோக்கியமான இருதய நோயற்ற திருநெல்வேலியை உருவாக்கும் முயற்சியாக அருணா கார்டியாக்கர் மாவட்ட அறிவியல் மையம், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி, மேக்ஸ் ஜோன்ஸ் தொண்டு நிறுவனம் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து மாபெரும் இலவச இருதய நோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் கல்வி நிகழ்ச்சியினை திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் வைத்து நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் மீரான் மைதீன் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கூடுதல் மாவட்ட மாஜிஸ்திரேட் திருநெல்வேலி திரு குழந்தைவேல் இம்முகாமிற்கு தலைமை வகித்தார். தவத்திரு சொருபானந்தா சுவாமி, மடாதிபதி முத்தானந்த சுவாமி மடம் கோவில்பட்டி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை துவங்கி வைத்தார். ரொட்டேரியன் ராஜேந்திரன் மற்றும் இன்னர்வில் கிளப் அமைப்பினைச் சார்ந்த அமுதா, ஸ்வர்ணலதா, டாக்டர் எம்எஸ் தங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இருதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் இ அருணாச்சலம் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் இருதய நோய் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு முறைகளின் அவசியத்தை பற்றி ஒளி ஒலி அமைப்பின் மூலமாக சிறப்புரை ஆற்றினார். பொதுமக்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கி பரிசுகளும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி, செவிலியர் மாணவ மாணவிகள் மற்றும் பெண்களுக்கான போட்டிகள் மற்றும் இருதய நோய் விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதில் பல்வேறு கல்லூரி பள்ளிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தவத்திரு சொருபானந்த சுவாமி, மடாதிபதி முத்தானந்த சுவாமி மடம் கோவில்பட்டி அவர்கள், டாக்டர் எம் எஸ் தங்கம் இணை பேராசிரியை ஆகியோர் நடுவராக இந்த போட்டிகளுக்கு செயல்பட்டனர். முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு, இரத்த கொதிப்பின் அளவு, ECG ஆகியவை இலவசமாக பார்க்கப்பட்டது. மாவட்ட அறிவியல் மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் நவராம் குமார், அறிவியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் லெனின் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கினர். மேக்ஸ் ஜோன்ஸ் நிறுவனத்தின் மேலாண் பொறுப்பாளர் ஆண்டனி அவர்கள் நிறைவாக நன்றியுரை ஆற்றினார். ஹண்ட்ரட் தடவை நம்ம வந்து ஒரு அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி ப்ரெஷர் கொடுக்கும் போதே அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன்ஸ் கிடைச்சு அவங்களுக்கு இதே துடிப்பு வந்து நல்லாயிருச்சு அப்படின்னா அந்த டைம்லேயே நீங்கள் அவங்க லைஃப்பை சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.